ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவிகளிடையே மோதல், ஒருவர் வைத்தியசாலையில். தமிழர் பகுதியில் இரவோடிரவாக இடம்பெறும் காய் நகர்த்தல்கள் நாடளாவிய ரீதியில் இன்று ஆரம்பமாகும் உயர்தர பரீட்சை. காலாவதியான கோவிட் தடுப்பூசிகள் குறித்து சுகாதார அமைச்சு வெளியிட்டுள்ள அறிவிப்பு. இலங்கையில் போக்குவரத்தில் ஈடுபடுவோரின் முக்கிய கவனத்திற்கு கட்டாயமாகும் நடைமுறை. இன்று நள்ளிரவு முதல் பெட்ரோல் விலை அதிகரிப்பு. 1300 கடந்து நாளாந்த கோவிட் பாதிப்பு. கால்நடை வளர்ப்பு துறையில் புதிய தொழில் வாய்ப்புகள் உருவாக்கப்படும். நாமல் ராஜபக்ச. வெட்டிங், பர்த்டே, அனிவர்சரி ஆகிய உங்கள் கனவு நாட்களை நனவாக்குவதற்கு இல்ஃபர்டில் பிரபா பேங்க்வெட்டிங் சூட் உங்கள் விருப்பத்திற்கேற்ப ஒழுங்கமைத்து தரப்படும். யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவிகள் மோதிக்கொண்டதில் ஒருவர் காயமடைந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். யாழ் பல்கலைக்கழக மாணவிகள் இருவர் தாம் வாடகைக்கு தங்கியுள்ள வீட்டில் நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை மோதிக்கொண்டுள்ளனர். இதில் காயமடைந்த மாணவியொருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார். சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவு குருந்தூர் மலையில் தொல்லியல் அகழ்வு இடம்பெற்று வரும் இடத்தில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டு வரும் விகாரையில் 40 மேற்பட்ட பௌத்த பிக்குகள் மற்றும் அமைச்சர்கள் பிரித்தோதல் மேற்கொண்டு வழிபாடுகளில் ஈடுபட்டுள்ளதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில், குமளமுனை தண்ணி முறிப்பு குருந்தூர் மலைக்கு நேற்றிரவு வனஜீவராசிகள் மற்றும் வன பாதுகாப்பு அமைச்சர் சிபிரத்நாயக்க மற்றும் ராஜாங்க அமைச்சர் பேராசிரியர் சன்னஜயசுமன் ஆகியோர் 40 மேற்பட்ட பௌத்த பிக்குகளுடன் இணைந்து திடீர் விஜயமுறையினை மேற்கொண்டுள்ளார். இதன்போது கெப்பித்திபுல்லாவ, புல்மோட்டை, அரிசிமலை, மணலாறு பகுதிகளில் இருந்து வருகை தந்து 40 மேற்பட்ட பௌத்த பிக்குகள் தொல்லியல் அகழ்வு இடம்பெற்று வரும் இடத்தில் அமைக்கப்பட்டு வரும் விகாரையில் பிரித்தோதல் மேற்கொண்டு அமைச்சர்களோடு இணைந்து வழிபாடுகளில் ஈடுபட்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து முல்லைத்தீவு வட்டுவாகலில் 617 ஏக்கர் மக்களின் காணிகளில் அமைக்கப்பட்டுள்ள கடற்படை முகாமில் இரவு தங்கியிருந்து அமைச்சர்கள் இருவரும் இன்று அதிகாலை புறப்பட்டுச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சுதந்திர நாளான 4 திகதி தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான எம் ஏ சுமந்திரன், சிவஞானம் ஸ்ரீதரன், இராசாணக்கியன் உள்ளிட்டோர் குருந்தூர் மலைக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த நிலையில் இவர்கள் பிரசன்னமாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை இன்றைய தினம் ஆரம்பமாகியுள்ளது. சுமார் 2438 பரீட்சை நிலையங்களில் உயர்தர பரீட்சை இடம்பெறவுள்ளது. இம்முறை பரீட்சையில் சுமார் 345,242 பேர் பரீட்சைக்கு தோற்ற உள்ளனர். இதில் 279,141 பாடசாலை விண்ணப்பதாரிகள் உள்ளடங்குகின்றனர். கோவிட் தொற்று கிழக்கான மாணவர்களுக்காக மாவட்ட ரீதியில் 29 பரீட்சை நிலையங்கள் நிறுவப்பட்டுள்ளன. கோவிட் நோய் அறிகுறிகள் தென்படும் மாணவ மாணவியருக்கு பரீட்சை நிலையங்களில் தனியறை வசதி வழங்கப்பட வேண்டும் என அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. பரீட்சை இடம்பெறும் நாட்களில் தொடர்ச்சியாக மின்சாரத்தை வழங்குமாறு இலங்கை மின்சார சபையிடம் கோரியுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் குறிப்பிட்டுள்ளார். காலாவதியான தடுப்பூசிகள் எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் பொதுமக்களுக்கு வழங்கப்படவில்லை என சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது. குறிப்பாக பூஸ்டர் தடுப்பூசி வழங்குவதற்காக நாட்டில் கையிருப்பில் உள்ள ஃபைசர் தடுப்பூசிகள் காலாவதியாகவில்லை என்பதனை தொழில்நுட்ப ரீதியில் பொறுப்புடன் கூற முடியும் என கோவிட் ஒழிப்பு ராஜாங்க அமைச்சின் இணைப்பாளர் டாக்டர் அன்வர் ஹம்தானி தெரிவித்துள்ளார். காலாவதியான அல்லது காலாவதியாக அண்மித்த கோவிட் தடுப்பூசிகளவையும் மக்களுக்கு வழங்கப்படவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் 39% மாணவர்களுக்கு கோவிட் தடுப்பூசி ஏற்றப்பட்டுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார். நாட்டை இயல்பு நிலைக்கு கொண்டு செல்ல குறைந்தபட்சம் 70% பூரணமாக தடுப்பூசி ஏற்றப்பட வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். கோவிட் தடுப்பூசி போடப்பட்டவர்கள் மாத்திரம் பொது போக்குவரத்து சேவைகளை பயன்படுத்த முடியும் என சுகாதார அதிகாரிகள் அறிவித்தால் போக்குவரத்து அமைச்சு அதற்கு இணங்க வேண்டும் என போக்குவரத்து ராஜாங்க அமைச்சர் திலும் அமனுகம தெரிவித்துள்ளார். இது தொடர்பான சுற்றறிக்கைகள் வெளியிடப்பட்டால் இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் தனியார் பேருந்துகள் மற்றும் புகையிருதங்களில் பயணிக்கும் பயணிகளின் தடுப்பூசி அட்டையை சரிபார்க்க போக்குவரத்து அமைச்சு உத்தரவு பிறப்பிக்கும் என குறிப்பிட்டுள்ளார். தொற்று நோய் தொடர்பான முடிவுகளை சுகாதார அமைச்சு எடுக்க வேண்டுமென்றும் போக்குவரத்து அமைச்சு அதற்கு இணங்க வேண்டுமென்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். லங்கா ஓஐசி நிறுவனம் தனது எரிபொருளின் விலையை நேற்று நள்ளிரவு முதல் அதிகரிக்க தீர்மானித்துள்ளது. இதன்படி ஒக்டேன் 92 ரக பெட்ரோலின் விலை 2.7 ஆலும் ஓட்டோ டீசலின் விலை 3 ரூபாவினாலும் அதிகரிக்கப்பட உள்ளது.
இதன்படி லங்கா ஓஎஸ்சி நிறுவனத்தின் பெட்ரோல் ஒரு லிட்டரின் விலை 183 அதிகரிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஒரு லிட்டர் ஓட்டோ டீசல் 124 அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அந்த நிறுவனம் அறிவித்துள்ளது. நாட்டில் நேற்றைய தினம் 1331 பேருக்கு கோவிட் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கமைய நாட்டில் இதுவரையில் கோவிட் தொற்றுக்குள்ளானவர்களின் எண்ணிக்கை 618520 அதிகரித்துள்ளது. இதேவேளை கோவிட் தொற்றுக்கான மேலும் 23 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசாங்க தகவல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி குறித்த மரணங்கள் நேற்றைய தினம் பதிவாகியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன்படி நாட்டில் இதுவரையில் 15,595 பேர் கோவிட் தொற்றுக்குள்ளாகி உயிரிழந்துள்ளனர். இதேவேளை நாட்டில் கொரோனா தொற்றுக்குள்ளாகி சிகிச்சை பெற்று வந்த மேலும் 435 பேர் பூரணமாக குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். இதற்கமைய கொரோனா தொற்றிலிருந்து பூரணமாக குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 581205 அதிகரித்துள்ளது. சுயதொழில் மற்றும் கால்நடை வளர்ப்பாகிய துறைகளில் புதிய தொழில் வாய்ப்புகள் உருவாக்கப்படும் என இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் நாமல் ராஜபக்சே தெரிவித்துள்ளார். ஹம்பாந்தோட்டையில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், தமிழ் மற்றும் சிங்கள புத்தாண்டுக்கு முன்னர் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை சுற்றி சீமெந்த் மற்றும் உருக்கு உற்பத்தி உட்பட 10 காய்த்தொழில் தொழிற்சாலைகளை திறக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். ஹம்பாந்தோட்டை திட்டத்தினூடாக சீமெந்த் விநியோகம் அதிகரிக்கும் எனவும் அதன் பின்னர் விலை குறையும் எனவும் எதிர்பார்ப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தொழில் முனைவோர் வணிக நடவடிக்கைகளை தொடங்கவும் அரசாங்கத்தால் கட்டுப்படும் வீட்டு கடைகளில் தங்களின் தயாரிப்புகளை சந்தைப்படுத்தவும் வாய்ப்பு வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பொதுமக்களுக்கு வழங்கப்படும் தொழில் பயிற்சிகளை மேம்படுத்துவதற்காக 30 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நிதி நெருக்கடியுடன் அரசாங்கம் இவ்வாறான அபிவிருத்தி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக குறிப்பிட்டுள்ள அவர், சமூர்த்தி கொடுப்பனவுகள் மற்றும் அரசு துறையின் சம்பளங்களை தொடர்ந்தும் வழங்குவதற்கு அரசாங்கம் சமாளித்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார்.